ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிஃப்டி 50 இந்த மாதத்தோட முதல் நாளில் இருந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட செப்டம்பர் 2018 அப்புறமா அந்த லெவலுக்கு இப்போ இந்த மாதம் ரீச் ஆகிருக்கிறது கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயமாக இருக்குது. அக்டோபரில் இருந்து இறங்க ஆரம்பித்த, அதாவது செப்டம்பரில் இருந்தே இறங்க ஆரம்பித்த பங்குச்சந்தை 10,004 அப்படிங்கிற லோ போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆக ஆரம்பித்து டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் சில பாசிட்டிவ் நியூஸ் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருந்த நிலையில் மார்ச் மாதம் 10,822 அப்படிங்கிற லோ லெவலில் இருந்து ரேலியை ஸ்டார்ட் பண்ண நிஃப்டி 50 11,571 அப்படிங்கிற ஹை வரைக்கும் போயிட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்து இப்போ ஆழ்ந்துட்டுருக்கிற ஆளும் கட்சி அகெயின் வந்து இந்தியாவில் மறுபடியும் ஆள போகிறாங்க அப்படிங்கிற கருத்துக்கணிப்பு இந்திய பங்குச்சந்தையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திரும்ப வந்து இப்போ ஆழ்ந்துட்டுருக்கிற கட்சி தான் ஆள போகுது. ஸோ அதோட முன்னேற்றம் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும்னு சொல்லி அகெயின் அண்ட் அகெயின் நம்மளுடைய பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக கொண்டு போயிட்டுருக்கிறது எல்லாமே நம்ம பங்குச்சந்தையை ஒரு ஏற்ற நிலைக்கு கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டில் அனுபவம் மிக்கவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா 11,751 அப்படிங்கிற லைஃப் டைம் ஹையை தாண்டி மார்க்கெட் இன்னும் ஒரு உயரத்துக்கு போய் 12,000 அப்படிங்கிற லெவலை தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கூடிய சீக்கிரமே 11,600 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் இன்னும் பாசிட்டிவாக போகும் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 26,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பல முக்கிய நிறுவனங்கள் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்கிற நிலையில் இந்த மாதத்தில் அதிக லெவல் 99% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்த சில முக்கிய நிறுவனங்களை பற்றியெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதத்தில் மட்டும் அதிக லெவல் ஏறின கம்பெனியில் ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது சுஸ்லான் எனர்ஜி. சுஸ்லான் எனர்ஜி 98.58% வரைக்கும் இந்த மந்த் ஏறியிருக்கு அப்படிங்கிறது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம இப்போ சுஸ்லான் எனர்ஜியோட ஸ்டாக் பார்க்கலாம், கேண்டில் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஸ்டாக்கோட டே ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பங்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 2.75 ரூபாய் அப்படிங்கிற லோ லெவல் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏற ஆரம்பித்த இந்த பங்கு 8.40 ரூபாய் வரைக்கும் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாலட்டிலிட்டியிலே ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ 2 ரூபாய், அதாவது பிப்ரவரி எண்டில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு பிப்ரவரி எண்டில் 28ஆம் தேதி 5.55 ரூபாய்க்கு இருந்த ஸ்டாக்கோட விலை தற்சமயம் 6.70 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு மாதம் மட்டும் சுஸ்லான் எனர்ஜி கொடுத்த ரிட்டர்ன் வந்து 98.58%, கிட்டத்தட்ட 99% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் 61%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மன்பாஸ்மாந்த் பெவரேஜ் லிமிடெட் 57%க்கு மேலே ரிட்டனும், திலீப் பில்கான் 53% ரிட்டனும், சப்தா இன்ஜினியரிங் லிமிடெட் 45% ரிட்டனும், ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் 44% ரிட்டனும், எடில்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் 39%க்கு மேலே ரிட்டனும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பாம்பே டையும் 39%, ஃபினோலிக்ஸ் கேபிள்ஸ் 37%, சன்டெக் ரியாலிட்டி 36%, தேஜாஸ் நெட்ஒர்க் 36% மேலேயும், அத்தானி பவர் 36% மேலேயும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற நிறுவனங்களில் கவனிக்க வேண்டிய நிறுவனமாக இருக்குது. அதே மாதிரி ஹெச்பிசிஎல் 35% மேலேயும், கிரானல்ஸ் இந்தியா, அலகாபாத் பேங்க், ஐடிடி
மஹேந்திரா ஹாலிடேஸ், என்பிசிசி இந்த பங்குகள் எல்லாமே 34% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற நிறுவனங்கள். இன்டெலின் டிசைன்ஸ் ஆரினா, பிரிசிம் ஜான்சன், ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சென்னை பெட்ரோலியம் எல்லாமே 32% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஜஸ்டயல் 32% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற நிறுவனம். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், என்சிசி, ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் எல்லா நிறுவனங்களுமே 32% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற நிறுவனம். ஓரியன் சிமெண்ட், கேன்ஃபின் ஹோம்ஸ், கல்பட்ரு பவர் டிரான்ஸ்மிஷன் இந்த நிறுவனங்கள் எல்லாமே 31% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற நிறுவனங்கள். ஸோ இந்த ஒரு மாதத்தில் மோர் தென் 30%, மோர் தென் 40, 50, 60, 90% ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற நிறுவனங்கள் தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இந்த மந்த் இருக்குது. அடுத்தது நிஃப்டி 50 ட்ரேட் ஆகிற முக்கிய சில பங்குகளில் ஹெச்பிசிஎல் 35% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஐஓசி 29%, பிபிசிஎல் 21%, என்டிபிசி 21% ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற முக்கிய ஸ்டாக்ஸுங்களாக இருக்குது. அதே மாதிரி பேங்கிங் ஃபினான்ஷியல், நிஃப்டி பேங்க்கை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா லைஃப் டைம் ஹையை டச் பண்ணிகிட்ருக்கிறது நம்ம கவனிச்சிட்ருக்கோம். ஸோ பேங்க் செக்டரை பொறுத்த வரைக்குமே வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் 30,000 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகி ஒரு லைஃப் டைம் ஹையை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோன்னா மந்த்லி கேண்டலில் 24,678 அப்படிங்கிற லோ லெவல் வரைக்கும் போயிருந்தாலும் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி இன்றைக்கி 30,004 அப்படிங்கிற லெவலில் பேங்க் வந்து வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கில் ட்ரேட் ஆச்சு. ஸோ இந்த மந்த் வந்து 26,952 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி அந்த லோவை பிரேக் பண்ணாமல் 30,000 வரைக்கும் போய் ஒரு லைஃப் டைம் ஹையை பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் ட்ரேடான பங்குகளை எஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், இண்டஸ்டன் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ எல்லாமே 15-17% ரிட்டர்ன் கொடுத்த பங்குகளை நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. ஸோ இந்த மந்த்து அவுட்ஸ்டாண்டிங் ரேலி கொடுத்த ஸ்டாக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.